தேவி, இந்த டெக்ஸ்டைல் கம்பெனில 5 லட்சம் லாபம் வந்திருக்கு, இந்த பர்னிச்சர் கம்பெனில 3 லட்சம் லாபம் வந்திருக்கு, இந்த ஸ்டீல் கம்பெனில 2 லட்சம் லாபம் வந்திருக்கு, இந்த ஃபேக்டரி கணக்கு இன்னும் வரலமா, ஆக மொத்தம் இந்த மாசம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30 லட்சம் வருமா? 30 லட்சமா? எல்லா கம்பெனியும் லாபம் வருது காரணமே உங்களோட கைராசி தான். முதலாளி கைராசி விட தொழிலாளி கைராசி தான் முக்கியம். உங்களோட ஒழிப்பு தான் லாபத்துக்கே காரணம். நீ மனசு வச்சா நான் லாபத்தையும் காட்டலாம், நஷ்டத்தையும் காட்டலாம். குயிலு, என்னமா மேட்டர்கள் கூல்ட்ரிங்க் கொண்டு வா. சரிமா. நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க, கணேசன் கூப்பிடுறேன், நான் வரேன். கல்யாணமே ஆகல, கண்ணி பண்ண உங்கள மாதிரி ஒரு கட்டளகம் கிடைச்சா எமன இவ்வளவு ஆசை நீங்க வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. கண்ணியையும் கண்ணியையும் ராத்திரியில தான் சொல்லிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நீங்க அப்ப நான் வரேங்க. ஸ்வீட் கேர்ள், இந்த சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரணும்னா இனிமே ஆர்த்திய கை கழுவிட்டு இவனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதா? அந்த மேனேஜரை நம்பி இந்த கான்ட்ராக்ட் காரண கை விட்டுறாத. எனக்கு தெரியும். எதுக்கு அந்த ஆள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். பஸ்ல போறமா ரயில்ல போறமா? எனக்குத்தான் பிராந்தி அடிச்சா செத்தவங்க எல்லாம் கண்ணு முன்னாடி தெரியவங்க. உனக்கு எப்படி தெரியும் பிராந்தி அடிச்சா? உண்மையான கண்ணு ரெண்டு, என் கண்ணாடி ரெண்டு, மொத்தம் 4 கண்ணாடி பார்த்தங்க. அந்த பொம்பளைக்கு கால் இல்ல, அந்த ஆம்பளைக்கு அவனுக்கு கால் இல்ல. களவாணித்தனமா பண்றீங்க, அடிச்ச தண்ணி எல்லாம் இறங்கிருச்சு, மேல போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நானும் வரங்க. ஆமாங்க, வாயில மூக்கு அங்கங்க ரத்தம் செத்துருவீங்க. ரத்தங்கக்கு சாவரனா இல்ல ரத்தம் குடிச்சு வாழனா பாருங்க. ஐயோ, இவனை விட்டு நம்ம போல நின்றா நம்மள விட்டு இவன் போயிருவ போல இருக்கு. தங்கு இன்னைக்கு ஊதலாமா நாளைக்கு ஊதலாமா பாக்கலாமா? வா. பொம்பளை பேய் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? முதல்ல படிக்கட்டுல இருந்தது, அப்புறம் கட்டிலுக்கு வந்தது, இப்ப காணோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அது ஆவியே தான்ப்பா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கியா? நாம இங்க இருக்க வேணா, வேற எங்க போயிடலாம். எங்க போனாலும் விடாது, ஆனா என்ன ஒண்ணு செய்யாதுப்பா. நான் கொலை பண்றதுக்கு வெறும் கத்தி தானே வாங்கி கொடுத்தேன். நான் மட்டும் பெருசா என்னையா பண்ண? கொலை பண்றதுக்கு சின்ன ஐடியா தானே கொடுத்தேன், என்னைய ஒண்ணு பண்ணாது. நான் தான் அவங்களை சதக் சதக்குன்னு குத்தனை, தங்கச்சியையும் மாப்பிளையும் உள்ள தலனை.
அரண்டவங்க இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. இனிமே கத்தி எடுத்து கொடுத்தேன் அடியே ஐடியா கொடுத்தேன்னு பெணாத்திக்கிட்டு இருந்தீங்க, அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புன இடத்துக்கு உங்களை அனுப்பிச்சிருவேன். தேவி இந்த கேசட் இந்த வீட்டுல இருந்தாதான் யாருக்குமே சந்தேகம் வராது. நாளைக்கு பத்திரமா கோர்ட்டு கொண்டுருமா? பத்திரம் முருகா, அப்பா அம்மா நல்லபடியா விழுதி ஆகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக நானும் கணேசனும் தீ மெதிக்க போறோம். அது வரைக்கும் நீ இந்த கேசட்ட பத்திரமா பாத்துக்க முருகா. நான் வரட்டுமா? தங்கச்சியையும் மாப்பிளையும் உள்ள தலனை அரண்டவங்க இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி நான் இல்லன்னு இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. நம்மளவே ஏமாத்தி இந்த குட்டி பிசாசு நாம பண்ண கொலைய வீடியோ எடுத்துட்டாளா? இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தா தானே அவங்களுக்கு விடுதலை, நமக்கு தண்டனை. சேர விட மாட்டேன், இப்பவே இதை குளுத்திடுறேன். அந்த கேசட்டு யாருக்கிட்ட போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி என் கைக்கு வரவழைப்பேங்கிறது எனக்கு தெரியும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சமர்ப்பித்துள்ள சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு வித்தவுட் ஃபியர் ஆர் ப்ரெஜுடிஸ் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் கேசட்ட புடிக்கிட்டு போறாரு. Thank you.
ஒரிஜினல் கேசட்டை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட் கேசட்டை விடுறேன், இந்த புடிச்சுக்கோ. இந்தியன் பினல் கோட் செக்ஷன்ஸ் 302-306 பிரகாரம் குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லக்ஷ்மி இவர்களை குழந்தை கேசட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால இந்த குழந்தையை விசாரிக்க எனக்கு அனுமதி வேணும். எஸ் ப்ரோசீட். ஸ்ரீதேவி, 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறமில்லை. எத்தனை சினிமா பார்த்துருக்கேன், எல்லாத்துலயும் இது என்ன சொல்றீங்க? என்னடா வம்பா இருக்குது. யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு நிறைய சினிமா படம் பாக்குற பழக்கம் உண்டு நினைக்கிறேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவைதானா? எஸ் யுவர் ஆனர், நிறைய சினிமா படம் பாக்குறதுனால இந்த குழந்தையுடைய பிஞ்சு நெஞ்சில நஞ்சு கலந்திருக்குது. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கக்க போகுது. ஐ சீ, யூ காட் எ பாயிண்ட் தேர். தொடர்ந்து கேளுங்க. ஏம்மா, உன் பேர் என்ன? இப்பதான் மூணு தரம் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கூப்பிட்டாங்க, காது என்ன செவிடா? தூக்க சைஸ்ல இருந்தாலும் நல்ல வக்கனையா பேசுறீ. ஏம்மா ஸ்ரீலேகா? என் பேர் ஸ்ரீலேகா இல்ல, ஸ்ரீதேவி. காதுதான் செவிடு நினைச்சேன், மறுபடியும் உண்டா? அது போட்டோம். என்ன இது? கேசட். இது கூட தெரியாது. தெரியும். இது எப்படி உனக்கு கிடைச்சது? கடையில இருந்து வாங்கினேன். அதுவும் தெரியும். உன் கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். மலர் வளையத்தையே மாட்ட பாக்குது. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம நாட்டு பொண்ணு, இதுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு சிரிப்பு வருது, ஆனால் சிரிக்க முடியல. ஏ சார், நம்ம நாட்டு பொண்ணுங்களா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஆமா சார், 3 வயசு பொண்ணு ஜப்பான்ல கார் ஓடுனா நம்புவீங்க, 4 வயசு பொண்ணு ரஷ்யால நாளெல்லாம் கடல்ல நீச்சல் அடிக்கா கை தட்டுவீங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த ஒரு 5 வயசு பொண்ணு அமெரிக்கால சொல்லிச்சுன்னா ஆன வாய்ப்பு பாப்பீங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க எது செஞ்சாலும் ஏசா கேவலமா நினைக்கிறீங்க. இந்தியாவ அன்னைக்காண்டதும் ஒரு பொம்பளைதான் சார், தமிழ்நாட்டை இன்னைக்காண்டதும் ஒரு பொம்பளைதான் சார். இந்த சாட்சி என்ன போட்டு குழப்பது? குழப்பதுக்கு என்ன, நீங்க குட்டையா? அனாவசிய பேச்சு வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? உங்க கேள்விக்கு பதில் இந்த கேசட்ல இருக்கு, போட்டு பாருங்க தெரியும். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே. ஐயோ, கேசட் மாறி போச்சு. ஏன், இந்த வக்கீல் தான் மாத்திட்டாருன்னு சொன்னேன். தபா, இந்த கேம்ஸ் எல்லாம் இங்க காட்டாம, இது ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இல்ல, கோர்ட். எனக்கே சில சமயம் பயமா இருக்குது. அப்ப என்ன சொன்னேன், அமெரிக்க பொண்ணு செஞ்சா ஆச்சரியப்படுறோம், பாரிஸ் பொண்ணு செஞ்சா பாராட்டுறோம், ரஷ்ய பொண்ணு செஞ்சா குஷி ஆயிடுறோம்னு சொன்னேன்ல. இப்பவாவது புரியுதா? நம்ம நாட்டு பொண்ணுங்களுக்கு பாண்டி ஆட தெரியும், தாயக்கட்ட உருட்ட தெரியும், வாய்வழிக்கு அரைக்கடிக்க தெரியும், பவர் முட்டை திங்க தெரியும். உண்மையை சொன்னா எரியுது இல்ல? ஏன் அழுகுற? என்னாச்சு? குழந்தை அழுகுதுங்க. குட் வாட்டர், கிரேட் வாட்டர் கொடுக்க சொல்லு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா அதைத்தான் கொடுத்தாங்க, எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க பாட்டி அதைத்தான் கொடுத்தாங்க. நான்சென்ஸ். ஐ எம் வெரி சாரி யுவர் ஆனர். உண்மையா சாவடிக்க பாக்குறேன், உன்னை விஷ வச்சு கொள்றேன் பாரு.
அவனுக்கு சாவுக்கு அப்புறம் பாலு, எனக்கு பாலுக்கு அப்புறம் சாவா, குடிச்சிடுறேன் நானே குடிச்சோம். குழந்தை கொண்டு வந்த இந்த கேசட் குற்றவாளிகளுக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தோம். துரதிருஷ்டவசமாக அப்படி அமையவில்லை. ஆகவே இந்த கோர்ட் அந்த சாட்சியத்தை நிராகரித்து விட்டு தீர்ப்பை வழங்குகிறது. குற்றவாளிகளான தியாகராஜன், லக்ஷ்மி ஆகிய இருவரையும் காப்பாத்திட்ட. மாப்பிளையும் உள்ள தலனை இரண்டு பயங்கர மாதிரி நான் இல்ல இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில கட்டினா எல்லாத்தையும் கொட்டிருவீங்க போல இருக்கு. இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒரு குழந்தையின் அசாத்தியமான சாமர்த்தியத்தாலும் தெய்வ அருளாலும் ஆர்ஜி எனப்படும் ஆர் கணேஷ் என்பவரும் குயிலி என்பவரும் தான் உண்மையான குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழக்கு தனியாக நடைபெறும். அதுவரை இவர்கள் இருவரையும் சிறையில் வைக்குமாறு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. நிரபராதிகளான தியாகராஜனையும் லட்சுமியையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது.